செல்வங்களே, உள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல இயல் 3 இலக்கணம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண அப்படிதானம்மா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க நோட்ஸ் எல்லாம் படிக்கணும் சரியாம்மா. டெய்லி தமிழ் ஒரு வாட்டி படிங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? எந்த டவுட்னாலும் எப்போ எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவாம்மா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயல் 4 செய்யுள் பகுதி, வருங்கால பாரதம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? வருங்கால பாரதம், சரியாமா? இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சாரு, மகாகவி பாரதியார். பாரதியார் பற்றி நம்ம நிறைய வேட்டி படிச்சிருக்கோம். அப்படிதானா? மகாகவி பாரதியார் தான் இந்த பாடலை எழுதியவர், சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பாட்டு ரீட் பண்ணி சொல்லித்தரேன். இந்த பாட்டு காணாம படிக்கணும் எல்லாரும். இந்த பாட்டு என்ன செய்யணும்? காணாம படிக்கணும், படிச்சு எழுதி பார்க்கணும், சரியாமா? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. பாருங்கம்மா, ரொம்ப அருமையான பாடல். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. ஒளி படைத்த அப்படின்னா நேர்மை என்னும் ஒளி பொருந்திய கண்களை உடையவரே வா 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 அப்படின்னு சொல்றாங்க. நேர்மைன்னா உண்மையாக இருத்தல், ஒளி வெளிச்சம், சரியா? உண்மை இருக்கிற இடத்துலயுமே எப்பவுமே என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அதான் உறுதி கொண்ட நெஞ்சினாய். நம்ம ஒரு நெஞ்சம் எப்பவுமே எப்படி இருக்கணுமா? உறுதியுடையதா இருக்கணும், வலிமை மிகுந்ததா இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். களி படைத்த மொழியினாய், மகிழ்ச்சி தரக்கூடிய மொழியை உடையவர்களாய். மகிழ்ச்சினா என்னது? சந்தோஷ இன்பத்துல வந்து இன்பமான நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை கூறக்கூடியவனே வா வா என்றும், கடுமை கொண்ட தோழினாய், கடுமைனது தோள், தோள்பட்டை வந்து வலிமையான கடுமையான தோழினி உடையவனே வா வா என்று குறிப்பிட்டார். தெளிவான அறிவை பெற்றவனே, தெளிவு பெற்ற மதீனா, மதீனா என்னது? அறிவு. மதீனா என்னதுமா? அறிவு. தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, தெளிவான அறிவு படைத்தவனே வா 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 என்று, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எந்த இடங்களில் ஏற்ற தாழ்வுகள் உண்டோ அங்கு பொங்கி எழுவாய். ஏற்ற தாழ்வுகள் என்னது? நம்ம ஒரு இடத்துல நம்மளை தாழ்த்தி பேசுவாங்க, சில இடத்துல நம்மளை உயர்த்தி பேசுவாங்க. சிறுமை கண்டு பொங்குவாய், அந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் தட்டி கேட்க மனசுடையங்களே என்னது? பொங்கி எழுவாய் வா வா வா. எளிமை கண்டு இறங்குவாய், எளிமையாய் போற்றுவாய். அப்படிப்பட்டவங்களை என்னது? வாங்க. காளை போன்று ஏறு போல், ஏறுனா என்னது? காளை. காளை போன்று நடையினாய் உடைய நடையை உடையவனாய் வா வா வா. அப்போ காளை போன்று நேர் நடையாய் உடையவனே வா வா என்று குறிப்பிடுகிறார் பாரதியார். பாருங்க, நேர்மை என்னும் ஒளி பொருந்திய கண்களை உடையவர்களையும், உறுதியான நெஞ்சினை கொண்டவர்களையும், மகிழ்ச்சி நிறைந்த சொற்களை பேசுகிறவர்களையும், தெளிவான அறிவு பெற்றவர்களும், சிறுமை கண்டு பொங்குவாய், எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை பொங்கி தட்டி கேட்கக்கூடிய நல்ல உள்ள உடையவர்களா இருந்தாலும், எளிமை கண்டு இறங்குவாய், ஏழைகளை போற்றுவாய், எளிமையை போற்றுவாய், காளை போன்று வீர நடை, நேர்மையான நடையை, நேர் நடையை உடையவனே வா வா என்று பாரதியார் அழைக்கிறார். ஒரு வாட்டி கூட படித்தரேன், காணாம படிக்கணும். எல்லாம் பக்கம் 69 கை வச்சு பாருங்க. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. பாடலுடைய ஆசிரியர் மகாகவி பாரதியார், சரியாமா? பாருங்க, பொருள் பாருங்க, ஒரு சில பொருள் கொடுத்துருக்காங்க. ஒளி வெளிச்சம், ஒளி வெளிச்சம்,
களி மகிழ்ச்சி, களி மகிழ்ச்சி. மதி அறிவு, ஒளி வெளிச்சம், களி மகிழ்ச்சி, மதி அறிவு. சரியாமா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் பாருங்க, பக்கம் 70. ஆசிரியர் குறிப்பு பாருங்க. பெயர் மகாகவி பாரதியார். பெயர் என்னது? மகாகவி பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணியன். மகாகவி இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். பிறப்பு 11/12/1882. பிறப்பு என்னது? 11/12/1882. ஊர் எட்டயபுரம். ஊர் எட்டயபுரம். பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். வேறு பெயர்கள் தேசிய கவி, மகாகவி, முண்டாசு கவிஞர். தேசிய கவி, மகாகவி, முண்டாசு கவிஞர். வேறு பெயர்கள் என்னது பாருங்க? தேசிய கவி, மகாகவி, முண்டாசு கவிஞர். இயற்றிய நூல்கள், இவர் என்னென்ன நூல்கள் இயற்றினார் பாருங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். சிறப்புகள் எட்டயபுர சமஸ்தான புலவர்களால் 1893 பாரதி என்ற பெயரை பெற்றார். மக்களுக்கு எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் விடுதலை உணர்வை தூண்டியவர். மக்களுக்கு எழுச்சிமிக்க பாடல்கள் மூலம் விடுதலை உணர்வை தூண்டியவர் யாரு? பாரதியார். மறைவு தமிழுக்கு தொண்டாற்றிய பாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் யானையால் தூக்கி எறியப்பட்டு நோய்வாய்ப்பட்டு 11/9/1921 அன்று தமது 39வது அகவையில் உயிர் திறந்தார். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கார் இல்லம்மா பாருங்க. தமிழுக்கு தொண்டாற்றிய பாரதி திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தசாரதி கோயில் இருக்கு. அங்கே வந்து யானை வந்து மதத்தினால வந்து தூக்கி எறியன்னு சொல்லுவாங்க. அப்படி பாரதியாரை, மகாகவி பாரதியாரை தூக்கி எறிஞ்சதில் நோய்வாய்ப்பட்டு 11/9/1921 அன்று தன்னுடைய 39வது வயதில் என்ன செய்திருக்காரு? இயற்கை எய்தார். புரியுதாமா? இதுதான் அவருடைய ஆசிரியர் குறிப்பு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு படிக்கணும், அடுத்த பாடல் படிக்கணும். பிரித்து எழுதுக பாருங்க. நான் உங்களுக்கு PDF-ல அனுப்பி தருவேன். ஒளி படைத்த, ஒளி குட்டல் படைத்த, உறுதி கொண்ட, உறுதி குட்டல் கொண்ட, களி படைத்த, களி குட்டல் படைத்த, எளிமை கண்டு, எளிமை குட்டல் கண்டு. சரியாமா? இப்போ வந்து நம்ம இந்த பாடத்தில் உள்ள எல்லாத்தையும் இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்புக்கு அடுத்தது பாருங்க. பாரதியின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியின் இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். பாரதி பிறந்த ஊர் எட்டயபுரம். பாரதி பிறந்த ஊர் என்னது? எட்டயபுரம். பாரதி என்ற பெயரை சூட்டியவர் எட்டயபுர சமஸ்தான புலவர்கள். டேஷ் நெஞ்சினை உடையவராக எதிர்கால பாரதம் விளங்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். உறுதி கொண்ட. இப்ப இந்த பாடத்துல உள்ள விடை தருங்க, நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன். பாரதியாரின் படைப்புகள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் காணாம படிக்கணும். ஞான பாடல்கள், பாரதியார் பகவத்கீதை, பாஞ்சாலி யோக சூத்திரம், நவதந்திர கதைகள், ஞான ரதம், தந்திரிகையின் கதைகள், புதிய ஆத்திச்சூடி. சரியாமா? இதெல்லாம் என்னது? பாரதியாருடைய படைப்புகள். இதெல்லாம் என்ன செய்யணும்? காணாம படிக்கணும். பக்கம் 72 பாருங்க. உனக்கு தெரிந்த கவிஞர்களின் பெயர்களை எழுதுங்க. இதுல ஒரு 5 கவிஞர்களுடைய பெயர்கள் நீங்களே எழுதணும். இது வந்து உங்களோட ஒர்க்கு. சரியாமா? ஒப்படைப்பு, பாரதியாருடைய படைப்பை ஒட்டி அவரை பற்றி ஒப்படைப்பு தயார் செய்ய. இது கூட நீங்கள் பிக்சர், பாரதியாருடைய பிக்சர் வாங்கி கட் பண்ணி அல்லது பழைய புக்கில் கட் பண்ணி வைத்து அவரை பற்றி 5 வரிகள் என்ன செய்யலாம்? எழுத செய்யலாம். சரியாமா? இப்போ இந்த பாடம் வந்து இதில் பாடலை காணாமல் படிக்கணும், பொருள் படிக்கணும், ஆசிரியர் குறிப்பு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் PDF-ல நோட்ஸும் புக் எக்ஸசைஸும் அனுப்பி தரேன். ஓகேவாமா? நன்றி, வணக்கம்.